ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி குக்கிங். இந்த குக்கிங்கில் இப்போது நம்ம டீ தான் பார்க்க போகிறோம். டீ வந்து ஊட்டியில் வாங்கி வந்த டீத்தூளை வச்சு டீ போடுறது பார்க்கலாம். வாங்க, ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும், பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே போடலாம். இது வந்து நான் ஒரு நாலு பேருக்கு சொல்கிறேன். ஏன்னா வந்து இந்த டீத்தூள் வந்து ரொம்பவே நல்லா கலர் அதிகமாகவே இருக்குது. நல்லா அரை டீஸ்பூன் போட்டாவே போதும், அரை இல்லைனா ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும். கலர் நல்லாவே பக்காவாக வரும். அதிகமாக போட்டால் ரொம்ப கசப்பெடுத்துடும், டீ டீயாகவே இருக்காது. பாருங்களேன் எப்படி கலர் செம்மையாக இருக்குன்னு. இதில் ஆல்ரெடி நான் காய்ச்சி வச்சுருக்கிற பால், பசும் பால் இது, அதான் ஏடை அப்படி மஞ்சள் கலரில் இருக்குது. இப்போது பால் ஊற்றிக்கலாம். இது வந்து நான் நாலு பேருக்கு போட்டுருங்க அந்த குவான்டிட்டி சொல்கிறேன். நீங்கள் எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி போட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா பாயில் ஆகுது, நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி போட்டுக்கலாம். நான் துருவி சேர்த்துருக்கேன், ஏன்னா அதோடய எசன்ஸ் நல்லாவே இறங்கும். நம்ம ஏலக்காய் டீ ரெடி ஆகிடுச்சு. ஊட்டியில் வந்து என்ன ஃப்ளேவர் வேணும்னு கேட்டாங்க, ஏலக்காய் ஃப்ளேவர் டீ தூள் தாங்கன்னு சொன்னேன். நான் ஏலக்காய் சேர்க்கலை. நம்ம எப்பயும் போல் டீ வடிகட்டி நாட்டு சக்கரை போட்டு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் மை சேனல்.